श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य व्योमे सन्निधत्तां सदा हृदि शिवाशरंग परकाल मुनित्रयाप्त लक्ष्मात्म रक्षणे द्वैगाघमान्तं आचार्य भक्ति परिपूत मनर्गशीलं गोपाल देशिक मुनिं गुरुमाश्रयामः। जन्माद्यस्य यतोऽन्वयाधिदरदश्चार्थे श्रविज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनम्। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यदेत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात्। निघमकल्पतरोर्गलितं फलं शुकमुखात् अमृतद्रवसंयुतम् पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। यं प्रव्रजन्तं अनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोभिनेदुहूतं सर्वभूतहृदयं निमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतिजितीर्षतां तमोन्धम्। संसारिणां करुणयाघ पुराणगुह्यं तं व्याससूनुम् उपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा। ஸ்ரீமத்பாகவதத்திலேயே ராசலீலை அப்படிங்கிறது பகவான் கோபிகைகளோட ஒரு அன்பு கேளிக்கையான விளையாட்டுகள் நிகழ்த்தினான். இதுல பகவானுக்கு வயசு 7 வயசுன்னு சொல்லியிருக்கு. இத வந்து ஒரு சாதாரண ஒரு பையன் ஒரு சாதாரண மனிதன் தான் என்று எடுத்துட்டோம்னா, இப்ப 7 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் இடத்துல காமம்ங்கிறது இருக்குமாங்கிறது யோசிச்சு பார்க்கணும். இல்ல இல்ல, இது பகவான் தான் தெய்வ ஏதோ ஒரு தெய்வ செயல் ஏதோ ஒரு தெய்வ சக்தி அப்படின்னு எடுத்துட்டோம்னா தெய்வசக்திக்குமே காமங்கிறது கிடையாது. தெய்வ சக்தின்னு சொல்லும் பொழுது அப்ப மனித சக்தி வந்து மனிதனா இருக்கக்கூடியவன் தெய்வத்தை எடை போடுற அளவுக்கு இன்னும் வளரல. ஏன்னா மனிதனுக்கு அடுத்தது தனக்கு என்ன நடக்க போறது, தான் என்னவா ஆக போறோம், தான் இன்னைக்கு இருப்போமா இருக்க மாட்டோமா, மூச்சு விடுவோமா விடமாட்டோமா, நமக்கு உடம்பு வரும் வியாதி வருமா வராதா அப்படின்னு நிச்சயமா சொல்ல முடியாது. மனிதனுக்கு தன்னையே காப்பாத்திக்க சக்தி இல்லாதவன் தான் மனிதன். தனக்கே தகுதி கிடையாதவனா இருக்கக்கூடிய மனிதனுக்கு தன்னை விட உயர்ந்த தகுதி உடைய பகவானை எப்படி அவன் பேசறதுக்கு தகுதி உண்டு?
பகவான்கிற கோணத்துல பார்த்தாலும் தகுதி கிடையாது. இல்ல இது மனிதன் தான் அப்படின்னு பார்த்தாலும் 7 வயசு குழந்தைன்னு எடுத்துட்டோம்னா, ஏன்னா நீ ராசலியில பண்றான் அப்படிங்கறத எடுத்துக்கிற நீ, அப்ப வயசு 7ன்னு சொல்லியிருக்க, அப்ப அதையும் எடுத்துக்கணும். இப்போ பகவானுக்கே 7 வயசு தான்னா, கோபிகைகளுக்கெல்லாம் 5 வயசு 4 வயசு தான் அர்த்தம். இதுல அதுதான் சொல்லியிருக்கான். சரி, பகவான் கோவர்தன மலையை தூக்கும் பொழுது 7 வயசுன்னு சொல்லியிருக்கு. காளியனுடைய தலையில ஆடும்பொழுது 6 வயசு. மாடு மேய்க்க போகும் பொழுது ததச்ச பௌகண்டவயான், பௌகண்டம்னா 4 வயசு. இப்படி இந்த மாதிரி ஒரு ராசலீலைங்கிறது யார் யாருக்கு எது எது செஞ்சா அவர்களுக்கு திருப்தி ஆகுமோ அப்படித்தான் உலகத்தை நடந்துக்கணும். பகவானே அப்படிதான் நடந்துக்கிறான். ஏன்னா ஒரு சந்நியாசி வரார், சந்நியாசி ஒரு சந்நியாசி பெருமாளை கிருஷ்ணனை பார்க்க வர்றார் அப்படின்னா, அவர்கிட்ட போயிட்டு இல்லற தர்மத்துல என்ன சொல்லியிருக்கு, ஆசிரமானாம் ஆசிரமம் கச்சேத் கார்கஸ்தியம் சிரேஷ்டமுத்தமம், கிரகஸ்தாசிரம தர்மம் தான் வசத்தின்னு இல்லற தர்மம் சொல்றது உமக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு சன்னியாசிகிட்ட போய் பேசக்கூடாது. ஏன்னா சன்னியாசி இல்லற தர்ம வேண்டாம், தான் வந்து பகவத் தியானத்துல இருக்கணும்னு சர்வ ஆசிரமத்தையும் தியாகம் பண்ணிட்டு தான் சன்னியாசம் எடுத்துட்ட. சன்னியாசி கிட்ட போயிட்டு இல்லற தர்மத்துல பேசலாமா? அது மாதிரி ஒரு கிரகஸ்தன் வரான் அப்படின்னா, அவன்கிட்ட போயிட்டு சன்னியாச தர்மம் மாதிரி ஒரு வசதி உலகத்துல கிடையாது அப்படின்னா, இப்ப கிரகஸ்தன்கிட்ட போய் சன்னியாச தர்மமோ சன்னியாசி கிட்ட போய் கிரகஸ்தாசிரம தர்மமோ பேசக்கூடாது. அப்போ சன்னியாசிகளிடத்துல பகவத் விசாரணையான பிரம்ம விசாரணையான விஷயங்களை விசாரணை பண்ணணும், அதுதான் பேசணும். ஒரு கிரகஸ்தனிடத்துலதான் குடும்பம் எப்படிப்பா நடக்கிறது, நல்லபடியா நடத்துறியா, எல்லாத்தையும் பகவத் சிந்தனையிலேயே இருந்துட்டு நீ காரியம் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கணும். அது மாதிரி ஸ்திரீகளிடத்துல வந்து ஒரு அன்பா பேசுறது, ஸ்திரீகளிடத்துல வந்து அவர்களுக்கு போய் க்ஷத்ரிய தர்மத்துல இப்படி அடிக்கணும் அப்படி அடிக்கணும் இப்படி யுத்தம் பண்ணணும்னு சொல்லக்கூடாது. அவர்களுக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி பேசணும். இப்ப பகவான் அதை செய்யறான். அதனால இந்த ராசலீலை அப்படின்னும் பொழுதே இதுல காமம்ங்கிறது கிடையாது. ஏன்னா ஆரம்பமே யோகமாயாம், யோகமாயை எடுத்துட்டு பகவான் இவாளோட பழகிறான். அதனால இத பகவானிடத்துலயும் நீ குறை பார்க்க முடியாது. பகவானிடத்திலேயே சரண்டர், தன்னையே சரணாகதி பண்ணக்கூடிய ஒரு பக்தன், அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் சரி ஆகாட்டாலும் சரி அவன் எப்படி வாழ்ந்தாலும் சரி, அவன் பகவான சரணாகதி பண்ணிட்டான்னா அவனுக்கும் எந்த தடையும் கிடையாது பகவான்கிட்ட அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். அதுதான் ராசலீலைக்கு முக்கியமா. பகவானே வேணும் அப்படின்னு சொன்னா, அந்த பகவானே வந்துட்டான்னா அப்போ பகவானிடத்துல வந்து எள்ளளவும் தோஷத்தை நாம பார்க்கவே முடியாது. ஏன்னா அந்த பகவான் ஆனந்த ஸ்வரூபன். இங்க பகவான் வந்து நேத்திக்கு பிரசமாய பிரசாதாய தத்ரைவ அந்தரதீயத்தன்னு, இந்த கோபிகைகளுக்கெல்லாம் சௌபக மதம், தங்களை போல ஒரு பேரழகி இல்ல, அந்த அழகுக்குதான் கிருஷ்ணன் மயங்கிட்டான்னு ஒரு சிந்தனை வந்ததும் பட்டுன்னு பகவான் மறைஞ்சு போயிட்டான். ஏன் மறைஞ்சு போயிட்டான், அவளை தண்டிக்கணும்னு. தண்டிக்கணும்னு இல்ல, பரீட்சித்து பிரசாதாய அனுகிரகம் பண்ணணும்னு மறைஞ்சிட்டான் பகவான். அப்ப இவர்கள்லாம் தேடுறான், அந்தர்ஹிதே பகவதி சகசைவ பிரஜாங்கனாஹ்யம் சக்ஷானாக கரிஞ்சைவ யூதபம். பகவான் இப்படி திடீர்னு மறைஞ்சதும் கோபிகைகள்லாம் கிருஷ்ணனை காணாம தங்கள் கூட்டத்தையே காத்து நிற்கக்கூடிய யானை தலைவனான கஜேந்திரன் காணாம போனா பெண் யானைகள்லாம் எப்படி தவிப்பாளோ அது போல. கத்யானுராகஸ்மித விப்ரமேக்ஷிதைஹி மனோரமாலாப விகார விப்ரமைஹி ஆக்ஷிப்த சித்தா பிரமதா ரமாபதேஹே தாஸ்தா விசேஷ்டா ஜகுருஸ்ததாத்மிகாஹ. கிருஷ்ணனுடைய ஒரு அழகான நட, அவனுடைய அழகான ஒரு புன்சிரிப்பு, அவனுடைய
கடைக்கண் பார்வை ஓரப்பார்வை மனத மனச கவரக்கூடியதான அருமையான பேச்சுகள் இதெல்லாம் இப்ப இழந்ததுனால தன்வயம் தன்வயத்தை இழந்த கோபிகைகள் கிருஷ்ணனிடத்திலேயே தங்கள் மனசை பறிகொடுத்ததுனால கிருஷ்ணனாகவே மாறி அவளுடைய செயலும் கிருஷ்ணனாகவே நடிக்கிற அனுகரணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாலும் கிருஷ்ணன் மாதிரியே கதிஸ்மித பிரேக்ஷண பாஷனாதிஷு பிரியா பிரியஸ்ய பிரதிரூட மூர்த்தய அசாவகம் தித்ய பலாஸ்ததாத்மிகா நிவேதிஷு கிருஷ்ண விகார விப்ரமாஹம். அந்த கிருஷ்ணனுடைய நட ஒரு சிரிப்பு பார்வை பேச்சு இதையே நித்தியம் பார்த்துட்டிருந்த கோபிகைகள் அணு அணுவா கிருஷ்ணன் அப்படி ரசிச்சிருக்கா. அதனால கிருஷ்ணனாகவே மாறி நான் தான் கிருஷ்ணன் நான் தான் கிருஷ்ணன் நான் தான் கிருஷ்ணன் சொல்லிக்கிறாளாம். கிருஷ்ணனுடைய லீலைகள் எல்லாம் அப்படியே அவளும் ஒத்தொத்தரா பண்ணி பாக்குறா. காயந்திய உச்சைஹி அமுமே வசங்கதாம். ஒருத்தர் கிருஷ்ணனுடைய மகிமைகளை பாடுறா, ஒருத்தி கிருஷ்ணனை காட்டுல இருந்து இன்னொரு காடு எங்க தேடுவாளோன்னு பித்து பிடிச்சு அலையிறாளாம். அவ எல்லா ஆகாசத்திலையும் உள்ளும் புறமும் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய பகவான எங்கன்னு தேடுறது. அங்க இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் பார்த்து கேட்கிறா கோபிகைகள். திருஷ்டோப கச்சி அஸ்வத்த பிரக்ஷன் நெக்ரோதனோ மனஹா நந்தசூனு கதோ ஹிருத்வா பிரேமஹாசாவலோகனேஹி. ஏ அரச மரமே எங்க கிருஷ்ணனை கண்டியா, இச்சி மரமே கிருஷ்ணனை கண்டியா, ஆலமரமே கிருஷ்ணனை கண்டியா, இப்படி எங்கள் கிருஷ்ணனை கண்டியான்னு கேக்குறா. கச்சித் குரவ காசோக நாக புன்னாக சம்பகா ராமானுஜோ மாலினி நாம் இதோ தர்மஹரஸ்மிதா. ஹே மருத மரமே கிருஷ்ணனை கண்டியா, அசோக மரமே கிருஷ்ணனை கண்டியா, நாகமரமே கிருஷ்ணனை கண்டியா, புன்னமரமே கிருஷ்ணனை கண்டியா, சம்பக மரமே கிருஷ்ணனை பாத்தியா, பலராமனுடைய தம்பி இந்த வழியா போனானா. கச்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே சகத்வாலி குலை திருஷ்டஸ்தே அதி பிரியோச்சுதா. கோவிந்தனுடைய திருவடியிலேயே எப்பொழுதும் வாசம் பண்ணக்கூடிய துளசியே, மங்களஸ்வரூபியே, எப்ப பார்த்தாலும் பகவான் கழுத்துல மாலையா போட்டுண்டா உன்ன வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்ணிட்டே இருக்கும். அந்த கிருஷ்ணனை நீ பாத்தியா, உன்னிடத்துல ரொம்ப அன்பு இருக்குமே கிருஷ்ணனுக்கு. மாலத்திய தர்ஷிவ கச்சின் மல்லிகே ஜாதி யூதிகே பிரீத்திம் வோ ஜனயன் யாதா கரஸ்பர்ஷேன மாதவா. ஒருவரிடத்துல நாம உண்மையான அன்பு வச்சிருந்தோம்னா அந்த அன்புல பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சிக்க கூடிய ஒரு காரியங்கள் தப்பா தெரியாது. தப்பா தெரிஞ்சதுன்னா அந்த அன்பு பொய்யினர். அதனால பகவான பிரிஞ்ச அந்த விரகத்துல இவர்கள் ஒவ்வொரு செடி மரம் கொடிகளை கூட கேட்கிற அளவுக்கு இவா தன் பயம் இல்லாம இருக்கா. ஒரு மாலத்தி புஷ்பத்தை கேட்கறா, மல்லிகைய கேட்கறா, ஜாதி புஷ்பத்தை கேட்கறா. மாதவன் உங்களுடைய கண்களுக்கு தெரிஞ்சானா, இந்த பக்கம் போனானா, நீங்க யாராவது பாத்தீங்களா அந்த கிருஷ்ணனை? சூத பிரியால பனசாசன கோவிதாரம் ஜம்பர்க்க பில்வ பகுலாம் கதம்ப நீபாக ஏன்யே பரார்த்த பவகா யமுனோபகூலாக சம்சந்து கிருஷ்ண பதவீம் ரஹிதாத்மனாம் நகா. மாமரமே, பலாமரமே, வேங்கை மரமே, மலையகந்தி மலையகத்தின்னு ஒரு மலையகத்தின்னு ஒரு மரம், அதை பார்த்து எங்கள் கிருஷ்ணனை பார்த்தியா? நாவல் மரமே கிருஷ்ணனை பார்த்தியா? வில்வ மரமே கிருஷ்ணனை பார்த்தியா? எருக்கம் மரமே எருக்கஞ்செடியே கிருஷ்ணனை பார்த்தியா? கதம்ப மரமே கிருஷ்ணனை பார்த்தியா? இவா நீங்கள்லாம் பிறருக்கு உதவணுங்கிறதுக்கே வாழக்கூடியவர்கள். ஏன்னா புஷ்பம் இதெல்லாமே புஷ்பங்கள் தான். இந்த புஷ்பங்கள்லாம் தன் மரத்திலேருந்து அது பூத்தானும் தான் எடுத்து வச்சுக்கணும்னு இல்லை, அடுத்தவாளுக்கு தான் உபயோகப்படுறது. அதனால உங்களுடைய ஒரு தர்மம் யாருக்கு கிடைக்கும்? நீங்கள் கிருஷ்ணனை பார்த்தீர்களா? கிம் தே கிருதம் க்ஷிதி தபோபத கேசவாங்கிரி ஸ்பர்ஷோத்சவோத் புலகிதாங்கருகை விபாசி அப்யங்கிரி சம்பவ உருக்ரம விக்ரமாத்மா ஆஹோ வராகவ புஷா பரிரம்பனேன். ஆஹா பூமி தேவியே, நீ என்னதான் தபசு பண்ணினியோ
என்ன சாட்சாத் ஸ்ரீ கேசவனுடைய திருவடி பட்டதுனால என்னவோ மரம் செடி கொடிகளாக புல்லரிச்சு இப்படி அழகாக இருக்கியா நீ? இல்ல கிருஷ்ணனுடைய திருவடி பட்டதால் பட்டதுனால மட்டும்தான் இப்படி இருக்கியா? இல்ல முன்னாடி திருவிக்கிரம அவதாரத்தை எம்பெருமானுடைய திருவடி உன் மேல பட்டதே அதனால இப்படி இருக்கியா? இல்ல வராக பெருமாளா வந்திருக்கும் போது அவரையே அணைச்சிண்டியே அதனால இப்படி நீ அழகா இருக்கியா? இப்படி ஒருத்தர் ஒருத்தர் கிருஷ்ணனை தேடி 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 இப்படி இருக்கும் பொழுது வாகும் பிரியாம் சவுபதாய கிரகீத பத்மோ ராமானுஜைஹி ராமானுஜஸ்துளசி காலி குலைர் மதாந்தைஹி இப்படி கேட்டுண்டே வரும் பொழுது எல்லா மரங்களும் சில மரங்கள்லாம் என்ன பண்றது ரெண்டு பக்கமும் இப்படி தாழ்ந்து பூமியில பட்டுன் இருக்கு. அதனுடைய அத்தனை கிளைகளும் ரெண்டுமே பூமியில தாழ்ந்திருக்கு, வழி இப்படி போயிருக்கு. என்ன சொல்றதுன்னா பகவான் இந்த பக்கமா போயிருப்பானோன்னு இவா யூகிக்கிறார். பகவான் வந்தா கோவில்ல பெருமாள் புறப்பாடானா எல்லாரும் சேவிப்பாளே, எல்லாரும் சேவிப்பா. அப்ப சேவிச்சவா எழுந்துக்க மாட்டாளாம். ஏன்னா பகவான் புறப்பாடுல போனதுக்கு அப்புறம் பின்னாடியே பாகவதர்கள் வருவா, அவாளையும் சேவிக்கணும். அதனால இந்த மரஞ்செடி கொடிகள்லாம் பகவான் போன வழியில சேவிச்சுட்டு பகவானுடைய அடியார்கள் கோபிகைகள்லாம் வருவான்னு காத்துன்னு இருக்கான். இப்படி இதை வச்சு இவன் கண்டுபிடிக்கிறான் பகவான் இந்த பக்கம்தான் போயிருப்பான் போல இருக்கு அப்படின்னு. இதி உன்மத்த வச்சோ கோபியா கிருஷ்ணான் வேஷன காத்தராக லீலா பகவதஸ்தாஸ்தாஹினு சக்ருஸ்ததா ஆத்மிகாக. இப்படி பித்து புடிச்சு கோபிகைகள்லாம் புலம்புற கிருஷ்ணனை தேடக்கூடிய பரபரப்புல கிருஷ்ணனாகவே மாறி அந்தந்த கிருஷ்ணன் பண்ணின லீலைகளை மறுபடியும் அனுகரணம் பண்றார். கஸ்யாச்சித் பூதனாயந்த்யாஹ கிருஷ்ணாயாந்த்யபிவத்ஸனம் தோகாயித்வா ருதத்யன்யா பதாகன் சகடாயதீம். ஒருத்தி பூதனையா மாறி வேறொருத்தி கிருஷ்ணனாக மாறி முளப்பால் சாப்பிடுறாளாம். ஒருத்தி கிருஷ்ணன் மாதிரியே நடிக்கிறா, நடிச்சு அழறா. சகடாசுரன்கிறவன் மாதிரி ஒருத்தி இருக்கா, அவளை ஒருத்தி எட்டி உதைக்கிறார். தைத்யாயித்வா ஜஹாராண்யாம் ஏகா கிருஷ்ணார்பாவனாம் ரிங்கயாமாசகாப்பியங்கிரி கர்ஷந்தி கோஷ நிஸ்வனீஹி. ஒருத்தி திருநாவர்த்தன்ற அசுரனாக நடிக்கிறா, உடனே அவள் கிருஷ்ணனை தூக்குற மாதிரி இன்னொருத்தி தூக்குறா. அவள் கிருஷ்ணனை வந்து ஒரு உத உதச்சு அவன் கீழே விழுந்து சாதரா மாதிரி நடிக்கிறார். கிருஷ்ணராமாயிதே காஷ்டன வத்சாயதீம் ஹந்தி சான்யா தத்ரை காது பகாயதீம். ஒருத்தி கிருஷ்ணனாகவும் மற்றொருத்தி பலராமனாகவும் சில பேர் கோபிகைகளாகவும் இந்த கண்ணுகள் கண்ணுக்குட்டிகளை அந்த கோப சிறுவர்களாகவும் மாறி கண்ணுகளெல்லாம் ஓட்டிண்டு வரா கண்ணுக்குட்டிய. அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் பல கோபிகைகள் மாதிரி நடிக்க அதுல ஒருத்தி வத்சாசுரனாகவும் ஒருத்தி மகாசுரனாகவும் நடிக்கிறா. கிருஷ்ணன் வேஷம் போட்டுண்ட கோபிகைகள் அவர்களை வதம் பண்ற மாதிரி நடிக்கிறா. ஆகூய தூரகாயத்வத் கிருஷ்ணஹா தமனு குர்வதீம் வேணும் பணந்தீம் கிரீடந்தீம் அந்யா சம்சந்தி சாத்விதீம். தூரத்துல போகக்கூடிய பசுமாடு காணாததுனால ஸ்ரீ கிருஷ்ணனா இருக்கக்கூடிய ஒரு கோபி சத்தமா கூப்பிடுறா, புல்லாங்குழல் வாசிக்கிறா. கஸ்யாஞ்சித் சபுஜம் யஸ்ய சலந்த்யாக பரானனு கிருஷ்ணோகம் பஷ்யதகதிம் லலிதா அமிதி தன்மனாக. ஒரு தோழி மீது ஒரு தோழி கிருஷ்ணன் மாதிரி கைய போட்டுண்டு நான் தான் கிருஷ்ணன், என்னுடைய நடை அழக பாரு என்று கிருஷ்ணன் மாதிரியே சொல்றாள். மா பைஷ்டவாத வருஷாபியாம் தத் பிராணம் விஹிதம் மயா இத்யுக்வைகேன ஹஸ்தேன யதந்தி உன்னிததே அம்பரம். காற்றும் மழையும் பயங்கரமா வரா மாதிரி இருக்கு, பயப்படாதீர்கள், அதற்கான பாதுகாப்பு நான் செய்யறேன்னு மேலாடைய தூக்கி கோவர்தனம் மாதிரி பிடிக்கிறானா ஒரு கோபி. இப்படி கிருஷ்ணன் மாதிரியே நட ஒவ்வொரு தடவையும் ஒருத்தி பக்
बद्धान्ययाश्रया काचित् तन्वी तत्र उलूखले भीता सुदृक्पिधायास्यं भेदे भीति विडंबनम्। ஒரு கோபி தன்னுடைய இன்னொரு கோபி மேல உரல் மாறி கட்டிண்டு அதுக்கு பயந்தவள் மாறி முகத்தை மூடிண்டு நடிக்கிறாளாம். இப்படி பிருந்தாவனம் பூரா ஏவம் கிருஷ்ணம் பிருச்சமானா பிருந்தாவனலதாஸ்தரூன் யசக்ஷதவனோத்தேசே பதானி பரமாத்மனஹா. இப்படி பிருந்தாவனம் முழுக்க ஒரு மரத்தினிடத்திலையும் மரங்கள் கொடிகளிடத்திலையும் கிருஷ்ணனை பத்தி கேட்டுண்டே போறவா. ஒரு இடத்துல காட்டுல பிருந்தாவனத்துல கிருஷ்ணனுடைய காலடி பாதத்தினுடைய அச்சு தெரியர். பதா அணி வியக்தமேதானி நந்தசூனோர் மகாத்மனஹா லக்ஷ்யந்தே ஹித்வஜாம்போஜ வஜ்ராங்குஷயவாதிபிஹி. இது கட்டாயம் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனுடைய காலடிதான். ஏன்னா இந்த காலடியில வச்ச இடத்துல பாரு, கால் பாதம் வச்ச இடத்துல கொடி தாமரை வஜ்ராயுதம் யவம் போன்ற ரேகைகள்லாம் இருக்கு பார். தைஸ்தே பதைஸ்தத் பதவீம் அன்விச்சந்தி அக்ரதோபலாகாம் வத்வா பதை சுபிருத்தானி விலோக்கியாத்தா சமப்ருவண்ணே. அந்த அடையாளங்களை நல்லா கவனிச்சுட்டே போகும் பொழுது அந்த அடையாளங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு திருவடியினுடைய அடையாளம் தெரியுது. கிருஷ்ணனுடைய திருவடி இப்படி வச்சிருக்கான், இப்படி வச்சிருக்கான். அதுக்கு முன்னாடியே இன்னொரு திருவடி வேற தெரியுது பக்கத்திலேயே. அப்ப இது ஒரு ஸ்திரீ ஒரு பெண்ணுடைய திருவடி மாதிரி இருக்கு. ஏன்னா புருஷர்களுடைய காலு நன்னா பூமியில பதியும், பெண்களுடைய காலு முன்கால் தான் பதியுமா, பின்கால் கொஞ்சம் தூக்கி இருக்குமா. அதனால இது யாரோ ஒரு ஸ்திரீயையும் கிருஷ்ணன் அழிச்சுட்டு போயிருக்கான் கோபியையும். கஸ்யாப்பதானி சைதானி யாத்தாயானந்தசூனுநாஹம் சந்யஸ்த பிரகோஷ்டாயாஹ கரேனோ கரிநாயதா. இந்த கிருஷ்ணனுடைய காலடியோடையே கூட போயிருக்கிற ஒரு பெண் அவள் யாரு? ஒரு கால அவள் தோல் மீது கிருஷ்ணன் கை போட்டுண்டு போயிருப்பான் போல இருக்கு. அனயா ஆராதிதோ நூனம் பகவான் ஹரிரீஸ்வரகா என்னோ விஹாய கோவிந்தகா பீதோ யாவனயத்ரகா. கிருஷ்ணனை அந்த கோபி நன்னா ஆராதனம் பண்ணியிருப்பா. அதனாலதான் கிருஷ்ணன் நம்மளெல்லாம் விட்டுட்டு இவளை மட்டும் ரகசியமா அழிச்சுட்டு போயிருக்கான். தன்யா அகோ அமி ஆல்யோ கோவிந்தாங்கிரி அப்ஜரே நமகா யான் பிரம்மேஸ்வரோ ரமாதேவி ததுர்மூர்த்னி அகனுத்தையே. கிருஷ்ணனுடைய திருவடிப்பட்ட இந்த மண்ணெல்லாம் பரமபாக்கியம் பண்ணிருக்கு, புண்ணியம் செஞ்சிருக்கு. ஏன்னா பிரம்மாவும் சிவபெருமானும் மகாலட்சுமியும் இப்பேற்பட்ட இந்த திருவடி மண்ணை தான் தலையில தாங்குறா. நாமும் இந்த மண்ணை எடுத்து தலையில போட்டுட்டோம்னா கிருஷ்ணனை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறா. தஸ்யா அமூனினஹ க்ஷோபம் குர்வந்தி உச்சை பதானியதே யைகாபஹ்ருத்ய கோபீனாம் ரகோபுங்தே அச்சுதாதரம். அப்பேற்பட்ட கிருஷ்ணனை பிரிஞ்சு நாம இங்க வருத்தப்பட்டு இருக்கோம். ஆனா ஒரு கோபியாவது அங்க கிருஷ்ணன் அழைச்சிட்டு போயிருக்கானே, அவளை அவளை வந்து தோல்ல சுமந்துண்டு போயிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ணனுடைய திருவடி வந்து நல்லா அமிழ்ந்திருக்கு பார், பூமியில நல்லா ஆழமா பதிஞ்சிருக்கு பாருங்கிறா. ஏன்னா அழிச்சின் போனது ராதையதான், அந்த ராதையதான் அழிச்சின் போயிருக்கான் கிருஷ்ணன். அப்படி அழிச்சுட்டு போகும்போது கால் வலிக்கிறது என்ன தூக்கிண்டு போன்னு ராத ஒரு ராங்கி பண்ணினாலாம். சரின்னு பகவான் அவளை தூக்கிண்டு போறான். அப்புறம் என்ன பண்றான், அங்க இருக்கக்கூடிய பூவெல்லாம் பார்த்து இதை பிரிச்சுதா கிருஷ்ணா, அந்த பூவை பெரி போ, இந்த பூவை பெரி, அந்த பழத்தை பிரிச்சுண்டு வா. இப்படி எல்லாம் கிருஷ்ணனை வந்து அவள் நிறைய வேலை வாங்குறாளாம். கிருஷ்ணன் வேலை வாங்குறான். இப்படி வேலை வாங்கும் பொழுது கிருஷ்ணன் என்ன பண்றான்,
தன்னிடத்துல இவள் வந்து கொஞ்சம் ராங்கு பண்றா, இந்த ராங்கித்தனை இவளுக்கு இருக்கு. அப்போ இவளை விட்டு நாம மறைஞ்சு போயிட வேண்டியதுதான். ஏவ முக்த பிரியமாக ஸ்கந்த ஆருஹ்யதாமிதி ததஸ்ச அந்தர்ததே கிருஷ்ணஹா சாவதூஹு அன்வதப்யத. எந்த இடத்துக்கு போறியோ கிருஷ்ணா, என்னை நீ அழிச்சுட்டு போ, தூக்கிண்டே போனாலும். இப்படி எல்லாம் இவ தன்னை வேலை வாங்குறா, வேலை வாங்குறாங்கிறதுக்காக இல்ல. விஷயம் என்னன்னா, இந்த ராத இப்பேற்பட்ட இந்த ராசலியில எல்லாருக்கும் கிடைக்கணும்னு தான் அத்தனை கோபிகைகளையும் அழிச்சுன்னு வந்தா. தான் மட்டும் கிருஷ்ணனிடத்துல அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சா போறார். அப்ப அந்த ஆனந்தம் எல்லாருக்கும் கிடைக்கணும், அப்ப தன்னை மட்டும் கிருஷ்ணன் அழிச்சுன்னு வந்துட்டான். அப்ப மத்தவாள்லாம் பாவம் கிடைக்காம போயிடுமே அப்படின்னு ராத தான் வந்து அகம்பாவம் இருக்கிற மாதிரி கிருஷ்ணனை வேலை வாங்குறாளாம். அப்பதான் கிருஷ்ணன் தன்னையை விட்டு போவான். அப்ப இந்த கோபிகைகள்லாம் எல்லாருமா சேர்ந்து கிருஷ்ணனை அடைஞ்சிடுவோம் அப்படின்னு இவ திட்டம் போட்டா. அப்ப அதனால என்ன ஆயிடுத்து, பகவான் சட்டுன்னு இவளுக்கு முன்னாடியும் மறைஞ்சு போயிட்டான். உடனே அவ பரிதவிக்கிறா, ஹா அநாத ரமண பிரேஷ்டன் குவாசி குவாசி மகாபுஜ தாஸ்யாஸ்தே கிருபணாயாமே சகே தர்ஷய சந்நிதிம். ஹா நாத ரமண பிரேஷ்ட கிருஷ்ணா, என்னை விட்டுட்டு போயிட்டியே கிருஷ்ணா கிருஷ்ணான் கோபிகைகள் பேரை சொல்லல. ஏன்னா ஏதாவது ஒரு கோபிகைகளுடைய பேரை சொல்லிட்டா அப்ப அந்த கோபியும் ராதையோட கூட இருக்கான்னு நினைச்சுருவா மத்தவா. அதனால ஹா நாத ரமண பிரேஷ்ட, இப்படி கிருஷ்ணா என்னை பரிதவிக்க விட்டுட்டு போயிட்டியே, என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு இவ கதரும் பொழுது மற்ற கோபிகைகளும் அட கிருஷ்ணன் அவளையும் விட்டுட்டு போயிட்டான் போல இருக்குன்னு ஓடி வரா எல்லாரும். எல்லாரும் ஓடி வந்தா அவள் வருத்தப்பட்டு இருக்கிறத பார்த்து, தயா கதிதமா கன்யம் மானப்பிராப்திம் ச மாதவாத் அவமானம் ச தௌராத்மியாத் விஸ்மயம் பரமம் யயுஹு. கிருஷ்ணன் தன்னிடத்துல காட்டின அன்பையும் தான் தவறான செயல்கள்னால கிருஷ்ணன் அவமானப்படுத்தினதையும் இதெல்லாம் இந்த கோபிகைகளிடத்துல சொல்லி அதனால கிருஷ்ணன் தன்னை விட்டுட்டு போயிட்டான் என்று சொல்ல, உடனே இவர்கள்லாம் ஒத்தருக்கொத்தரு ஒன்றாக கூடி நேரா யமுனைக்கரைக்கு வரா. ஏன்னா யமுனை தான் பகவான நமக்கு திருப்பியும் எடுத்து கொடுக்கணும், அங்கேருந்து தானே பகவான் மறைஞ்சு போனான்ட்டு. தன்மனஸ்தாஸ்ததாலாபாக தத் விஜேஷ்டாஸ்ததாத்மிகா தத்குணானேவ காயந்த்யஹ நாத்மாகாராணி சஸ்மருஹு புனஹ புலினமாகத்ய காலிந்த்யா கிருஷ்ணபாவனாக சமவேதா ஜகு கிருஷ்ணம் ததாகமன காங்க்ஷிதாக. எல்லாரும் கிருஷ்ணனையே நினைச்சு கிருஷ்ணனுடைய பிரிவுனால கிருஷ்ண தியானத்துல கிருஷ்ணனாகவே ஆகி யமுனைக்கரைக்கு வந்து கிருஷ்ணனையே நினைச்சு ஒரு கீதம் பாடுறா. ஜயதி தேதிகம் ஜன்மனா விரஜஹா ஷயத இந்திரா சஸ்வதத்ரஹி தைத திருஷ்யதாம் திக்ஷுதாவகா ஸ்வயி த்ருதாசவ த்வாம் விசிந்தே. கிருஷ்ணா உனக்குதான் ஜெயம். ஏன்னா ஒரு மூட்டை அழக கொண்டு வந்து கிருஷ்ண முன்னாடி நிறுத்தினாலாம் கோபிகைகள்லாம். இது என்னது நானாம் கிருஷ்ணன், இதெல்லாம் எங்களுடைய அழகு. அதை பார்த்துட்டு கிருஷ்ணன் ஒரு அழகு காட்டினானா, அந்த அழகு இந்த அழகெல்லாம் விட அழகா இருந்ததுனால உனக்குதான் ஜெயம். ஜயதி பகவானுக்கு எது பிடிக்கும்னா, ரக்ஷமாம் பாகிமாம் ரக்ஷமாம் பாகிமாம் என்னை காப்பாத்து என்னை காப்பாத்து அப்படின்னு அழறத காட்டிலும், கிருஷ்ணா நீ கோவர்த்தன மலையை தூக்கி பெரிய காரியம் பண்ணியே, அதே அப்பா எவ்வளோ பெரிய விஷயம். கிருஷ்ணா நீ பூதனையை வதம் பண்ண சகடாசுரனை வதம் பண்ணியிருக்க, எவ்வளோ பெரிய காரியங்கள். அகாசுரனுடைய தலையிலேயே ஓட்ட போட்டுன்னு வந்தியே கிருஷ்ணா வென்று அவனுடைய பெருமையை ஜெயத்தெல்லாம் பாடினா அதான் கிருஷ்ணனுக்கு பிடிக்குமா. அதனாலதான் ஜயதி ஜய, இந்த ஜய ஜயங்கிற ஸ்தோத்திரம் தான் பகவானுக்கு பிடிக்கும்னா.
ஏனா ருத்ர பகவான் ருத்ரகீதைங்கிறத ருத்ரகீதம் அப்படிங்கிறத உபதேசம் பண்றார் பிரச்சேதசர்களுக்கு. இந்த பிரச்சேதசர்களுக்கு சொல்லி தரும் பொழுது பகவான் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணணும்னா, ஜிதந்த ஆத்ம வித்துரியே ஸ்வஸ்தயே ஸ்வஸ்திரஸ்துமே, அங்கேயும் ஜிதம் ஜயம் அப்படின்னு ஆரம்பிச்சார். வேதம் வேதம் பகவான நான் என்னுடைய பெருமையினால ஸ்தோத்திரம் பண்ணிடுவேன் நினைச்சு கடைசியில வேதமே தோத்து போய் அந்த வேதம் பகவான ஸ்துதி பண்றது, ஜய ஜய ஜஹ்ய தாம ஜித தோஷ கிருபீத குணான் துவமசி யதாத்மனா சமவருத்த சமஸ்த பக என்று ஜய ஜயன் ஆரம்பிக்கிறது. அதனாலதான் பாகவத சம்பிரதாயத்திலையும் பஜனையிலையும் ஜய ஜானகி ரமண ஜய விபீஷண சரண என்று ஆரம்பமே ஜெய ஜெயன்னு ஆரம்பிக்கிறது. அதனால இங்க கோபிகைகள்லாம் சொன்னா, உனக்கு தான் ஜெயம், நாங்க காடு பூரா தேடி பார்த்தோம், எங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னு சொன்னா நீ வந்து எங்களை உடனே வந்து காப்பாற்ற மாட்டியா, உன்னையே சார்ந்திருக்கக்கூடிய எங்களுக்கு ஒரு ஆபத்துனா நீதானே வந்து காப்பாத்துவ, உன்னை எல்லா திக்கிலையும் தேடினோம். சரத்து தாசையே சாது ஜாத சத் சரசி ஜோதர ஸ்ரீமுஷா திருஷா, நாங்கள்லாம் உன்னிடத்துல ஒரு எந்த ஒரு பலனையும் எதிர்பாராம உனக்கே கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு அடிமைகள் இல்லையா, எங்களை விட்டுட்டு நீ எப்படி போகலாம் கிருஷ்ணா. மேலும் என்னன்னா, நேக கிம் வதஹான, நீ வந்து சகடாசுரனை வதம் பண்ணியிருக்கேன், திருணாவர்த்தன வதம் பண்ணியிருக்கேன், பூத்தனைய வதம் பண்ண, அகாசுரன் இந்த மாதிரி வதம் எங்களுக்கு வேண்டாம், எங்களுக்கு அந்த வதம்னால என்ன ஆப்போறது, எங்களையும் நீ பேசாம வதம் பண்ணிட்டே போயிருக்கலாம், எங்களிடத்த அவ்வளவு பிரேமையை கொடுத்துட்டு இப்ப எங்களை விட்டுட்டு போயிட்டியே என்றெல்லாம் இவா மேலும் சொல்றா. கிருஷ்ணா, உன்னுடைய ஒரு பிரேமையில நாங்கள் வந்து உன்னை பிரிஞ்ச ஒரு விரகத்துல எங்கள் சரீரமே எரியறது, நெருப்புல நெருப்புல எரியறது. அப்ப நெருப்புல எரிய எரியக்கூடிய நீங்கள் குசுங்கி சாம்பலானா போயிருக்கணும் அப்படின்னு நீ கேட்கலாம், ஆனா நாங்க திருப்பி திருப்பியும் எரியறது அணைஞ்சி துளிர் விடுறது எப்படின்னா, தவ கதாமிருதம் தப்த ஜீவனம் கவிபிரீடிதம் கல்மஷாபகம் ஸ்ரவண மங்களம் ஸ்ரீமதாததம் புவி கிருணந்தி தே பூரிதாஜனாஹ. கிருஷ்ணா, உன்னுடைய கதைங்கிற அமிர்தத்தை நாங்க பருகின்றிருக்கும் பொழுது அந்த அமிர்தம் எங்களை மரணம் அடைய விடாம காப்பாத்தர், எங்களை வாழ வைக்கிறது. உன்னுடைய கதை பாவத்தை போக்கக்கூடியது, மங்களமா இருக்கக்கூடியது. அப்பேற்பட்ட உன் கதையை சொல்ற நாங்கள்லாம் புண்ணியவதிகள் தானே, உன் கதையை நாங்க நிறைய நாங்கள் அதை சிந்தனை பண்ணிட்டே இருக்கிறதுனால உன் அமிர்தமான உன்னுடைய லீலைகளை நாங்கள் நித்தியம் அதே நினைச்சுட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு உயிர் போகல. பிரகசிதம் பிரிய பிரேம வீக்ஷணம் விஹரணம் சதே தியானமங்கலம் ரகசி சம்விதோ யாஹ்ருதி ஸ்பிருஷா குஹகனோ மனஹா க்ஷோபயந்தி. கிருஷ்ணா, உன்னுடைய சிரிப்பு எவ்வளவு அழகா இருக்கும், உன்னுடைய பிரேமையான பார்வை, உன்னுடைய இந்த லீலைகள் இதெல்லாம் நினைக்க நினைக்க மங்களமா இருக்கு. அதனால அப்பேற்பட்ட எங்களை உன்னையே நினைச்சிட்டு இருக்கக்கூடிய எங்களை தனிமையில எங்களை நீ விட்டுட்டு போறியே, எங்க உள்ளமே கொதிக்கிறது உன்னை விட்ட பிரித்ததுனால என்றெல்லாம் இவர்கள் இப்படி ஸ்தோத்திரம் பண்றா. இப்படி ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கடைசியில சொல்றா, எத்தே சுஜாத சரணாம் புருகம் ஸ்தனேஷு பீதாசனைஹி பிரியததி மகி கர்க்கசேஷு தே நாட்டவீமடசி தத்யததே நகிம் ஸ்வித்
कूर्पादि भिर्ब्रमति धीर भवतायुषाम नहा। भगवान उड़िया चरणम सुचातमान चरणम அதாவது நீ தாமரை போன்ற உன்னுடைய அந்த திருவடி எங்களுடைய அதை தூக்கி எங்க நெஞ்சு மேல வச்சாலே உன் திருவடி வாடி போயிடும். அப்படி இருக்கக்கூடிய அந்த கோமலமான திருவடி காடு பூரா நடந்து போயிருக்கேன். அப்ப அந்த காட்டுல முள்ளு எல்லாம் குத்தி எடுத்துனா நாங்க எப்படி அதை தாங்குவோம் பிரபோ? எங்களை நீ தவிக்க விட்டுட்டு போயிடலாமா என்று இவர்கள் கதர்ரா இதி கோப்ய பிரகாயந்த்யஹ ப்ரலபந்த்யஸ்ச சித்ரதாய ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தரிசன லாலசாஹ. இப்படி இவர்கள்லாம் பிரகாயந்த்யஹ ராகதாளத்தோட பாடினார்களாம். ராகதாளத்தோட பாடும் பொழுது ராகத்திலையும் தாளத்திலையும் சிந்தனை வந்துடும். இப்போ பகவான் மேல இருக்காது சிந்தனை. அப்ப அந்த ராக காலத்தையும் விட்டுட்டா. பிரலபந்த்யஸ்ச சித்ரதாய புலம்ப ஆரம்பிச்சாலாம். கிருஷ்ணா ஷாமசுந்தரா கோபாலா ஹே பிரபோ எங்களை விட்டுட்டு போயிட்டியேன்னு புலம்புறா. ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் உடனே அடுத்து பூமியில பொருள்றா. ஏன்னா புலம்பும் பொழுதும் பகவான் வரமாட்டேங்கிறான். பூமியில பொருள்றா. பொருளும் பொழுது அழறாளாம், கண்ணீர் வடிக்கிறா. அந்த கண்ணீர் எப்படி இருக்குன்னா சுஸ்வரம் அப்படிங்கிறார் சுகர். நல்ல ஸ்வரத்தோட அழறாளாம். அது என்ன ஸ்வரத்தோட அழறது? அழறத்துக்கு என்ன ஸ்வரம் என்று கேட்டா வியாக்கியானம் பண்றா, பகவானுக்காக அழறத்துக்கு பேரு சுஸ்வரம். நம்ம சுயநலத்துக்காக அழறத்துக்கு பேர் இல்லை. பகவானுக்காக அழறா, பகவானை பிரிஞ்ச துக்கத்துல அழறா, கிருஷ்ணனுடைய தரிசனத்துக்காக அழறா. இனிமேல் தாங்காதுன்னு இப்படி இவா கதறும் பொழுது அங்க கிருஷ்ணனும் கதறானா, ராதே உன்னை விட்டுட்டு வந்துட்டனே, கோபிகைகளை உங்களை விட்டுட்டு வந்துட்டனேன்னு கிருஷ்ணனும் இத மாதிரி புலம்புறான். இனி தாங்காதுன்னு பகவானும் தாசா மாவீர பூச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜகா பீதாம்பரதர சக்வி சாட்சான் மன்மத மன்மதகா. பகவான் உடனே இவர்களுக்கு முன்னாடி தோன்றினான். எப்படி தோன்றினான்னா ஸ்மயமான முகாம்புஜகா. அப்படியே மந்தகாசம் பண்ணிட்டே வரானோம். ஏன்னா அழுதுண்டே வரக்கூடாது. இவள் அழ விட்டதுக்கு பகவான் சிரிச்சுட்டு வந்தா தான் அவளுக்கு நிம்மதியா இருக்கும். பகவான் அழுதான்னா பகவானுக்கு ஏதோ அழுத்து போல இருக்கேன்னு இவா இன்னும் கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவா. அதனால பீதாம்பரதர ஸ்ரக்வி சாக்ஷான் மண் சாட்சாத் மன்மதனுக்கு மன்மதனா இருக்கக்கூடிய பெருமான் இவர்களுக்கு முன்னாடி அப்படி தோன்றி உடனே இவர்கள் பகவான் கிடைச்ச ஆனந்தத்துல போய் பகவான் ஆலிங்கனம் பண்ணிக்க இத்தம் பகவதோ கோப்பியா சுத்மாவாத சுபேஷலாகாஜ குரு விரகஜம் தாபம் ததங்கோபஜிதாசிஷா. பகவானுடைய பிரிவின் மேல் இருக்காதுன்னு தாபத்தை விட்டார்கள். உடனே பகவான் ராசலீல பண்றான். தத்ராரபத கோவிந்தா ராசக்ரீடாம் அனுப்ரதைஹி ஸ்ரீ ரத்னைஹி. எல்லாம் ஸ்ரீ ரத்னங்கள். ஒவ்வொரு ஸ்திரீ ரத்னம். ரத்னத்துக்கு வேல்யூ யாருக்கு தெரியுமோ அவாகுதான் புரிஞ்சுக்க முடியும். ரத்னம் தெருவில் கிடைக்காது. ரத்னத்தை ஒரு ரத்னத்தை அடையணும்னா எவ்வளவு உழைக்கணும், எவ்வளவு கஷ்டப்படணும். அத்தனை ஸ்திரீ ரத்னங்களாம். அந்யோன்யா பத்தபாகுபிஹி. ஒவ்வொரு கோபிகைகளும் கையை கோத்துண்டு கிருஷ்ணன் அவர்களோட ராசக்ரீட பண்றான். மந்தசமீரே மதுராகாரே கூஜதி கோகில நிகரே அதிலாவண்யே பிருந்தாரண்யே கிரீடதி ராச விஹாரி ஹரிஹி கூஜதி முரளிதாரி. மந்தசமீரே மதுராகாரே கூஜதி கோகில நிகரே அதிலாவண்யே பிருந்தாரண்யே கிரீடதி ராச விஹாரி ஹரிஹி கூஜதி முரளிதாரி.
பீத்தது கூலி ஸ்ரீவனமாலி வருஷத்தி குசுமம் சுரலிகரே பிரேம விலாசே யமுனாதீரே கிரீடதி ராசவிஹாரி ஹரி குதத்தி முரளிதாரே गायति नारदे ध्यायति शंकरे गायति नारदे ध्यायति शंकरे वर्षति कुसुमं नारदरे गीतं पाडुरार अव्वलव अळगा इरुक्कु एप्पडी भगवान इरुक्कान रासोत्सव संप्रवृत्तो गोपी मंडल मंडितः योगेश्वरेन कृष्णेन योगिगळुक्केल्लाम ईश्वरना इरुक्कूडिय कृष्णन தாசாம் மத்தியே துவயோ துவயோ ஒரு கோபி ஒரு கிருஷ்ணன் 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 எத்தனை கோபிகைகளோ அத்தனை கிருஷ்ணன். அப்ப இது மனுஷன் இல்ல பகவான் அப்படி வட்டமாக சூழ்ந்துண்டு கிருஷ்ணன் அவர்களோட ரெண்டு கோபிகைகளுக்கு நடுவுல ஒரு கிருஷ்ணனா இருந்துண்டு ராசலீல அவர்களோட அவர்களை தொடர்றதும் அவர்களை ஆலிங்கனம் பண்ணிக்கிறதும் அவர்களோட சிரிக்கிறதும் அவர்களோட கண்ணத்துக்கு கண்ணம் வச்சுக்கிறதும் இப்படி பகவான் இந்த லீலைய பார்த்து தேவர்கள்லாம் ஆகாசத்திலேருந்து புஷ்ப வருஷம் பண்றா எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறா அத்தனை பேருக்கும் அந்த இந்த லீலை இந்த ராத்திரி அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இந்த கோபிகைகளுடைய வளையல்கள்லாம் சத்தம் போடுறது ஒருத்தருக்கு ஒருத்தர் வளையல் அப்படி உரசிக்கிறா இப்படி ஒரு ஒரு நாட்டியம் இவர்களுடைய இப்பேற்பட்ட இந்த ஒரு நாட்டியம் அன்றைய ராத்திரி அவ்வளவு ஆனந்தமா இருந்ததுன்னு சொன்னான். அப்படி ஒரு ஆனந்தத்தை வந்து பகவானால மட்டும்தான் கொடுக்க முடியும். பகவானால மட்டும்தான் கொடுக்க முடியுமே தவிர சாமானிய மனிதனால என்ன கொடுக்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு இன்னொரு ஸ்திரீனிடத்துல என்ன கொடுக்க முடியும்? துக்கத்தை தான் கொடுக்க முடியும். ஆனா ஒரு ஆனந்தத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பகவானால மட்டும்தான் முடியும். அதனால அன்றைக்கு பூரா இப்பேற்பட்ட இந்த லீலைய பகவான் இவர்களோட விளையாடுறதும் நாட்டியம் ஆடுறதும் சிரிச்சு பேசுறதும் கை கோத்துக்கிறதும் அவ தோல் மேல கை போட்டுக்கிறதும் பகவான் தோல் மேல அவ கை போட்டுக்கிறதும் இந்த நாட்டியம்தான் அன்றைக்கு பூரா அரங்கேற்றமாச்சு. அப்போ பகவான அப்போ பரீட்சத்து கேட்டான், சம்ஸ்தாபனாய தர்மஸ்ய பிரசமாயேதரஸ்ய ச அவதீர்ணோ ஹி பகவான் அம்சேன ஜெகதீஸ்வர. பகவானுடைய அவதாரம் தர்மத்துக்காக தான், அதர்மத்தை அடக்கிறதுக்கு தானே. அப்ப பகவான் வந்து அதுக்காக தானே எதுகுலத்துல அவதாரம் பண்ணார். ச கதம் தர்ம சேதூனாம் பக்தா கர்த்தாபிரக்ஷிதா பிரதீபம் ஆச்சரத் பிரம்மன் பரதாரா அபிமர்ஷனம். ராசலீல பண்ணி இப்படி பகவான் வந்து தர்மத்துக்கு விரோதமா செஞ்ச மாதிரி எனக்கு தோன்றது. பிற மனைவிகளை எப்படி பகவான் தீண்டினான்? ஆப்தகாமோ யதுபதிஹி கிருதவான் வை ஜுகுப்சிதம் கிம் அபிப்ராய ஏதம் நகா சம்சயம் சிந்தி சுப்ரத. எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றக்கூடிய கிருஷ்ணன் இப்படி ஒரு காரியம் செய்ய காரணம் என்ன? தர்மத்தை நன்கு தெரிஞ்ச தாங்கள் தான் என்னுடைய இந்த சந்தேகத்தை போக்கணும். பரீட்சித்துக்கே சந்தேகம் வந்ததுன்னு இல்ல, இந்த மாதிரி சந்தேகம் பின்னாடி அசத்துகள்லாம் கேட்பா பகவான் இப்படி பண்ணிட்டானேன்னு. அதனால அதுக்கு இப்பவே பதில் தேடிக்கிறான். அப்ப சுகர் சொன்னார், தர்ம வியதிக்கிரமோ திருஷ்ட ஈஸ்வரானாம் ச சாகசம் தேஜீயசாம் நதோஷாய வன்னே சர்வபுஜோ யதாம். பரீட்சித்து பகவானுடைய சில காரியங்கள்லாம் தர்ம வரம்ப மீறிய ஒரு சாகச செயல்கள்லாம் செய்வர், அது பகவானுக்கு குறையாகாது. அந்த பகவான் யாருக்கு பண்றானோ அவளுக்கும் குறை ஏற்படாது. ஏன்னா நெருப்பு எல்லா வஸ்துக்களையும் எரிச்சாலும் நெருப்பு எதுலையும் ஒட்டுறதில்லை, அது மாதிரி பகவான். மேலும் என்ன அப்படின்னா, நைதத் சமாச்சரே ஜாது மனசாபி ஹனீஸ்வரா வினஷத்யாச்சரன் மௌத்யாத் யதாருத்ரோ அப்திஜம் விஷம். பகவான் மாதிரி ஒரு சக்தியை அடையாதவன் மனசினாலையும் இந்த காரியத்தை செய்ய நினைக்க கூடாது. ஒரு காலம் அப்படி செய்யணும்னு நினைச்சானா அவன் அழிவைத்தான் அடைவான். ஏன்னா ருத்ரன் இல்லாதவன் விஷத்தை எப்படி சாப்பிட முடியும்? ருத்ரனா இருக்கக்கூடிய
சிவன் தான் விஷத்தை சாப்பிட்டாரே தவிர சிவன் இல்லாதவன் விஷத்தை சாப்பிட முடியாது இல்லையா? அதுபோல பகவான் தான் இந்த காரியம் செய்ய முடியும். மேலும் பகவான் கோவர்தன மலையை தூக்கும் பொழுது பகவானா தெரியறது, பகவான் அத்தனை அசுரர்களை வதம் பண்ணும் பொழுது பகவானா தெரியறது, அப்ப ராசதீர செய்யும் போது மட்டும் பகவான வந்து தப்பா தெரியுமா? இதெல்லாம் ஈஸ்வரனுடைய சாகசம். அதனால என்னன்னா, கிருஷ்ணன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்தையும் பிரமாணமா அதை கடைபிடிக்க முடியாது, ஆனா அவனுடைய வார்த்தைக்கு நாம கடைபிடிச்சு செய்யலாம். அதனால இந்த இடத்துல பகவான் இடத்துல வந்து எந்த ஒரு குறையும் நீ சொல்ல முடியாது பரீட்சித்து. ஏன்னா பகவான்னா பகவான் தான். அனுக்கிரகாய பூதானாம் மானுஷம் தேகமாஸ்திதாம். உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே அனுக்கிரகம் பண்ணணும்னு வந்தவன் மனுஷ ரூபத்தை எடுத்துருக்கான். மேலும் இப்ப பகவான் வந்து இந்த மாதிரி செய்யாட்டாலும் கூட எல்லாருக்குமே அந்தரியாமி பகவான் தான். அப்ப எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமியா இருக்கக்கூடியவன் இந்த இடத்துல இது ஒரு காரியம் பண்ணினா தப்பு என்றெல்லாம் நாம நினைக்கிறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. மேலும் பகவான்னா பகவான் தான். இந்த சமயத்துல அவரவர்கள் இந்த கோபிகைகளுடைய ஆத்துல எல்லாரும் கோபிகைகள் இல்லைன்னு நினைக்கலையாம். ஏன்னா பகவான் அங்க ஒரு மாயைய போட்டு அவ ஆத்துல இருக்கிறவாளுக்கெல்லாம் தன்னுடையதான், தன்னுடைய மனைவிகள் அம்மா குழந்தைகள் எல்லாம் இருக்கான்னு நினைச்சுட்டு பகவான் இப்படி அங்கேயும் ஒரு மாயையை செஞ்சான் என்று சொல்றார். விக்ரீடிதம் ரஜவதூபிரிதம் ச விஷ்ணோ ஸ்ரத்தாண்டிதோனு சுனுயாத் அத வர்ணயேத்யஹ பக்திம் பராம் பகவதி பிரதிலப்ய காமம் ஹிருத்ரோகமாஷு அபஹினோத்யசிரேன தீரஹ. பகவானை விட்டு விலக முடியாத கோபிகைகள் விடியற் காலம் ஆயிடுத்துனதும் பகவான்கிட்டயே அனுமதி கேட்டுண்டு அவனை சேவிச்சுண்டு மனசே இல்லாம அவன் ஆத்துக்கு திரும்பி வரான். ஏற்கனவே பகவான் அங்க இருக்கிற அந்தந்த ஆத்துல கோபிகைகளுடைய ஆத்துலயே தன்னுடைய மாயையை வச்சிருந்ததுனால யாருக்கும் இவா போனா ராத்திரி பூரா இல்லை என்றெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஏன்னா இதான் பகவானுடைய மகிமை. இப்போ பகவான் கோபிகைகளுடைய பேர்பட்ட இந்த ராசலீலைய யாரு ஆர்வத்தோட இங்க ஸ்ரத்தையோட கேட்கிறாளோ சொல்றார்களோ அவர்களுக்கும் பகவானிடத்துல உண்மையான பக்தி உண்டாகி அவர்களுடைய உண்மையான நோய் எது? காமம் தான் எல்லாருக்கும் உண்மையான நோய். அந்த காமம் எல்லாம் நீங்க பெறுவான் என்று ராசலீலையை முடிக்கிறார். அதன் பிறகு நாரதர் வந்து பகவானிடத்துல கம்சன் தான் உங்களை வந்து வதம் பண்றதுக்கு எல்லா ஆட்களையும் ஏவி விடுறான் உங்கள்ட்ட, உங்க அப்பா அம்மா வசுதேவன் தேவிக்கு சிறையில இருக்கா, நீங்க அவளை இன்னும் மீட்க வேண்டாமா அப்படின்னு ஞாபகப்படுத்தி கம்சன்டையும் போய் உங்களை வதம் பண்ணக்கூடிய கிருஷ்ணன் குழந்தை வேற யாரும் இல்லை, அதுதான் நந்தகோபனுடைய ஆத்துல வளர்றான், கிருஷ்ணன் பலராமன் பேரு, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்ப கம்சன் அக்ரூரர் அப்படிங்கிறவரை அனுப்பி கிருஷ்ணரை இங்க தனுர் யாகம்ங்கிற ஒரு யாகம் மூலமா வரவழைத்து மல்லர்களை கொண்டு வதம் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணி அதுக்கு அக்ரூரரை அனுப்ப, அக்ரூரரும் போய் கிருஷ்ணனை அழைச்சின்னு வரத்துக்கு போறார். அக்ரூரஸ்து அபிவந்தனைன்னு வந்தன பக்தியில சிறந்தவர் அக்ரூரர். அதனால எல்லா இடத்தையும் பிருந்தாவனம் முழுக்க மண்ணுல புரள்றார். கிருஷ்ண திருவடி பட்டது, கிருஷ்ண திருவடி பட்ட மண்ணுன்னு அப்படி புரண்டு கிருஷ்ணன்ட போய் விழுந்து சேவிச்சதும் கிருஷ்ணர் அக்ரூரர் அழைச்சிண்டு பிருந்தாவனத்துக்கு நந்தகோபன் பலராமன் எல்லாரையும் அழைச்சிண்டு வரார். ரோஹிணியையும் அழைச்சிண்டு வரார். கோபிகைகளுக்கெல்லாம் நான் வந்து அவதார காரியம் நிறையா இருக்கு, மறுபடியும் வந்து உங்களை பார்ப்பேன்னு சொல்லிட்டு பகவான் அவளை விட்டு பிரிஞ்சு வரார். ஏகாதச சமாஸ்தத்ரன்னு 11வது வயசு பகவான் மதுராவுக்கு வரான். மதுராவுக்கு வரும்பொழுதே பகவான் அங்கேயும் பல லீலைகள் பண்றான், அனுக்கிரகம் பண்றான், நிக்கிரகம் பண்றான். மாலாக்காரன் ஒருத்தன் கிருஷ்ணனுக்கு மாலையை போட்டு அலங்காரம் பண்றான். சந்தனம் தடவரா ஒரு கூணி, அவளுடைய அந்த கூணத்தை சரி பண்ணி அவளை சுந்தரி அதிசுந்தர ரூபமா ஆக்கிட்டான். அவளை ரங்ககாரன் ஒருத்தன் வஸ்திரம் தராம இருந்தான், அவனை அடிச்சு அவன்கிட்டேந்து வஸ்திரத்தை குடுங்கின்ட்டு அவன் உயிர் போச்சு. அப்புறமா மறுநாள் யுத்த இந்த குவளையா பீடம்ங்கிற யானை பகவானை தடுக்கும்போது அந்த யானையை ஒரு குத்து விட்டு
அந்த தும்பிக்கையை மேல தூக்கி வாய் உள்ளே ஒரு குத்து விட்டு அதனுடைய தந்தத்தை பிடிச்சி இழுத்தான். அதுல இருந்து நிறைய கஜ ரத்னம் கொட்டிட்டு அதை கொண்டு போய் ராதைகிட்ட கொடுன்னா, அப்புறம் அந்த யானை அப்படியே தலைக்கு மேல சுத்தி தூக்கி போட்டான், மைதானத்துல போய் விழுந்துச்சு. அங்க சானூரன் முஷ்டிகன்லாம் இத பார்த்து கொஞ்சம் நடுங்கி போய் கடைசியில கிருஷ்ணனை யுத்தத்துக்கு அழைத்த கிருஷ்ணன் ஓங்கி ஒரே ஒரு குத்து அவன் நெஞ்சில விட சானூரன் விதி பிழுங்கி ரத்தம் கக்கி கீழே விழுந்து செத்து போனான். பலராமன் முஷ்டிக்கனை ஒரு குத்து விட அவனும் மடிந்து போனான். மற்ற மல்லர்கள்லாம் எங்க போனானே தெரியல. அப்புறம் கம்சனை மேலேந்து கீழே தள்ளி பகவான் அவன் நெஞ்சில ஒரு காலை வச்சு ததரிச சக்கராயுதம் அக்ரதோயா, சக்கராயுதத்தினால அந்த பகவான் கம்சனை வதம் பண்ணார் என்று இது மாதிரி லீலைகள் எல்லாம் சொல்லிட்டு, அதன் பிறகு சிறையில் இருக்கக்கூடிய வசுதேவன் தேவகியை மீட்டு அந்த வசுதேவன் தேவகிக்கு அப்பா அம்மாவுக்கு கைங்கரியம் கிருஷ்ணன் பண்ணும் பொழுது கிருஷ்ணனை பாடசாலைக்கு அனுப்பினான். கிருஷ்ணனுக்கு பாடம் எடுக்கக்கூடிய அளவுக்கு வாத்தியார் யாருன்னா சாந்தீபனின்னு ஒரு குரு. அவர் கிருஷ்ணனுக்கு 14 நாட்கள்ல 14 சாஸ்திரம் சொல்லி கொடுத்தாராம். அந்த பேரை படிக்கிறதுக்கே நமக்கு 14 நாள் ஆகும். பகவான் அதுக்குதான் பகவான் பேர். 64 நாட்கள்ல 64 கலை. ஆனா இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் அவன் செஞ்சிருக்கான். நாட்டியம்ங்கிறது ஒரு கலை, அதை காளியன் மேலேயே ஆடிட்டான். வேணுகானம் பண்ணினா அதையும் முன்னாடியே பண்ணிட்டான், அது ஒரு கலை வாத்தியங்கள் கத்துக்கிறது. சானூரன் அவனோடலாம் ஒரு மல்ல யுத்தம், ஓங்கி ஒரு குத்து விடு மல்ல யுத்தமும் ஒரு கலை, அதையும் பண்ணிட்டான். எல்லாமே அவன் பண்ணிட்டான், பகவானுக்கு தெரியாதது என்ன. இருந்தாலும் சாந்திபணிங்கிற குருவுக்கு ஒரு மரியாதை தரணுமேங்கிறதுனால பகவான் அதை செஞ்சு அவருக்கு என்ன குரு தட்சிணை வேணும்னு கேட்டான். அவருக்கு இவ கிருஷ்ணன் யாருன்னு தெரியாதா, கர்த்தும் அகர்த்தும் அந்யதா கர்த்தம்னு யோக்கியத உடைய சிஷ்யன். இந்த கிருஷ்ணனால என்ன முடியும் என்ன முடியாதுன்னு தெரியும். அதனால என்ன சொன்னார், எனக்கு 14 வயசுல ஒரு பையன் இருந்தான், அவன் ஒரு தடவை சமுத்திரத்துல விளையாடும் போது சமுத்திரராஜன் முழுங்கிட்டான் அந்த பையனை. அவன் போய் இப்போ 14 வருஷம் ஆறு. அந்த குழந்தை எனக்கு மறுபடியும் உயிரோட மீட்டுண்டுவான்னு சொல்ல உடனே பகவான் சமுத்திரராஜனை போய் மிரட்டி கேட்க சமுத்திரராஜன் சொன்னா, நான் வந்து எடுத்துக்கல, என்னிடத்துல பஞ்சஜனன் ஒரு அசுரன் இருந்தான், அவன்தான் இந்த குழந்தைய முழுங்கிட்டான்னு சொல்ல உடனே அந்த பஞ்சஜனனுடைய தலையில ஒரு சங்கு இருந்தது, அதை எடுத்து அவன் தலையை கொட்டி எங்கடா அந்த குழந்தைன்னு கேட்க யமலோகம் போயிட்டு அந்த குழந்தைன்னு சொல்ல அந்த பஞ்சஜனனுடைய சங்கு தான் பாஞ்சஜன்யம்னு பேர். அதை ஊதிண்டே பகவான் யமலோகம் போனான். யம தர்மன் பார்த்தா எல்லாருக்குமே சங்கு ஊதுறவன் நான் தான், யாரா எனக்கு சங்கு ஊதிண்டு வரா அப்படின்னு பார்த்தா 11 வயசு கிருஷ்ணர் அவனை மிரட்டினார். குரு புத்திர மிகானீதம் நிஜ கர்ம நிபந்தனம் ஆனயஸ்வ மகாராஜ மச்சாசன புரஸ்கிருதாய், மரியாதையா என் வாத்தியாருடைய குழந்தைய கொடு அப்படின்னு சொல்ல வேற ஏதோ சிருஷ்டியெல்லாம் கொடுத்துட முடியாது, கிருஷ்ணனை ஏமாத்த முடியாது, ஏன்னா பிரம்மாவே ஏமாந்து போயிட்டான்னு யமதர்மனுக்கு தெரியும். அதனால அந்த பையன் 28 வயசோட கொடுக்க, இனிமேல அந்த பையன் சாந்திவனி கிட்ட பாடம் படிச்சு அவன் ஒரு 20-30 வருஷம் கழிச்சு 50 வயசுல பாடசாலையை நடத்தணும்னா கஷ்டம். அதனால தான் எல்லாத்தையுமே அவனுக்கு அனுகிரகம் பண்ணியே பாடசாலை கழிச்சுன்னு வந்துட்டான் கிருஷ்ணன். அதன் பிறகு கிருஷ்ணன் இப்படியெல்லாம் ஒரு லீலைய பண்ணி முடிக்கும் பொழுது உண்மையா படிச்சது உத்தவன்னு ஒருத்தன், அது கிருஷ்ணனே சொல்றான், நான் எங்க படிச்சேன், நான் மாடு மேய்ச்சிருந்தா இருந்தேன் அங்கேயும், உத்தவன்னு ஒருத்தன் சாட்சாத் உத்தவோ புத்தி சத்தமாகான்னு புத்திக்கு மந்திரி கிருஷ்ணனுக்கு அவன். அந்த உத்தவன் வந்து பகவான்கிட்ட கைங்கரியம் பண்றான். ஆனா கிருஷ்ணன் அப்பப்போ சோகமா இருக்கான் கவலையா இருக்கான். இதை பார்த்து உத்தவன் என்ன காரணம்னு கேட்க கோபிகைகளை வானா அவனை போய் பார்த்துட்டு வான்னு சொல்ல, ஐயா நான் போய் பார்க்கணும் கிருஷ்ணா, நீயே போய் பார்த்துட்டு வா, நான் ராஜ்யத்தை பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பரவாயில்ல நீயே போயிட்டு வா என்று சொல்லி என்னுடைய ஒரு நிலைய அவர்களுக்கு எடுத்து சொல்லு, கோபிகைகளை பிரிஞ்ச துக்கத்தை நான் எப்படி இருக்கேங்கிறத சொல்லு அப்படின்னு அனுப்ப உத்தவன் இங்கேருந்து பிருந்தாவனம் போனா, பிருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள்லாம் கிருஷ்ணனே மறுபடியும் வந்துட்டாலோன்னு வெட்டி பார்த்தா கிருஷ்ணன் மாதிரி இருக்கு, ஆனா கிருஷ்ணன் இல்லை. எப்படி கிருஷ்ணன் மாதிரியே இருக்கான், உத்தவனும் கிருஷ்ணன் மாதிரியே தான் இருப்பான். எப்படின்னா கிருஷ்ணனோடையே இருந்து கிருஷ்ணனோடையே படுத்துண்டு கிருஷ்ணனோடையே சாப்பிட்டு கிருஷ்ணனோடையே அவன் போட்டுண்ட வஸ்திரத்தையே போட்டுண்டு
அவன் கலைந்த மாலையையே இவன் போட்டுண்டு அப்படியே உத்தவன் கிருஷ்ணனோடையே வாழலாம். ஒரு க்ஷணம் கிருஷ்ணனை விட்டு விலகல, அப்ப கிருஷ்ணன் மாதிரியே தான் இருப்பான். அப்படி கிருஷ்ணன் மாதிரியே இருக்கக்கூடிய அவனிடத்துல இவர்கள்லாம் பிரமர கீதம்னு ஒரு கீதத்தை பாடி அந்த கீதத்தினால தன்னுடைய நிலைகளை எடுத்து சொல்லி, அப்ப பிரேம பக்திங்கிறது என்ன, அதாவது கிருஷ்ணன் என்ன சொல்லி கொடுத்தானோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். தியானம் பண்ணணும், மனசை தேத்திக்கிறதுக்கு தியானம் பண்ணணும். என்ன தியானம், எப்படி பண்ணணும், கை கால்கள்லாம் கை காலை மடக்கி நேராக நிமிர்ந்து உட்கார்ந்து கண்களை மூடி கிருஷ்ணனை தியானம் பண்ணு என்று உத்தவன் சொல்லித்தர. இப்ப கோபிகைகள்லாம் சொன்னா அந்த கிருஷ்ணனை மறக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லு. ஏன்னா நாங்கள்லாம் கிருஷ்ணனை தவிர வேற எதுவும் நினைக்கல. கிருஷ்ணன் எங்களை விட்டு கிளம்பி போற அன்னைக்கு எந்த அடுப்பு எரிஞ்சதோ அது அப்படியே இருக்கு, நாங்க வேற சமைச்சு கூட சாப்பிடல. அந்த கிருஷ்ணனையே நினைச்சுட்டுதான் இருக்கும் பாரு. எல்லா நினைவுலையும் கிருஷ்ணன் தான் எங்களுக்கு என்று சொல்ல, அப்பதான் உத்தவனுக்கு பிரேம பக்தினா என்னன்னு புரிஞ்சுது. உண்மையா கிருஷ்ணன் வந்து மதுரால இல்லை, இங்கதான் இருக்கான்னு நினைச்சான். ஏன்னா எல்லாருடைய ஹிருதயத்திலையும் இருக்கான் கிருஷ்ணன், கோபிகைகளுடைய ஹிருதயத்துல. அங்கேந்து வந்தான் மதுராவுக்கு, கிருஷ்ணனை விழுந்து சேவிச்சான். உத்தவன் கதறி அழுதான், வந்தே நந்த பிரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபீக்ஷ்ணசா யாசாம் ஹரி கதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். வந்தே நந்த விரஜஸ்திரீனாம் பாதரேனும் அபீக்ஷ்ணசா. கிருஷ்ணா, இந்த கோபிகைகளுடைய பாத மண்ணை எடுத்து அபிஷேகம் பண்ணிண்டாத்தான் பிரேம பக்திங்கிறதே வரும் போல இருக்கு. கிருஷ்ணா, வாஸ்தவத்துல நீ இங்க இல்ல, அங்கதான் இருக்க, கோபிகைகளுடைய ஹிருதயத்துலதான் இருக்க நீ. அவளுடைய ஒவ்வொரு க்ஷணமும் இப்படி திரும்பினா அப்படி திரும்பினா, கிருஷ்ணன் இங்க நடந்தானே அங்க நடந்தானே, இங்க ஓடினானே அங்க ஓடினானே, கிருஷ்ணன் இப்படி கையை பிடிச்சி இழுத்தானே, கிருஷ்ணன் தலையை பிடிச்சானே, கிருஷ்ணன் எங்களோட உட்கார்ந்துட்டானே, எங்களோட பேசினானே, எங்களோட பழகினானே என்று ஒவ்வொரு க்ஷணமும் அவ இதையே தான் பேசுற. வாயை திறந்தான் கிருஷ்ணனை பத்தி தான் பேச்சு. நாங்க உடம்பு சரியில்லை, தலைவலியா இருக்கு, கவலையா இருக்கு, எங்களுக்கு என்னப்பா ஏதோ வாழ்க்கை ஓடின்னு இருக்கு, இப்படிலாம் அவ பேசல. அவ பேசினாலே கிருஷ்ணன் தான், வாயை திறந்தாலே நந்தகோபனுடைய புத்திரனான நந்தலால் தான், சாமசுந்தரன் தான், மதன கோபாலா, கிருஷ்ணா உன்னை பத்தி தான் பேசுற. என்ன பக்தி அவளுக்கு, அந்த பக்தி நமக்கு வரணும்னா அவ மண் அவ பாத மண் எடுத்து அபிஷேகம் பண்ணிண்டா தான் வரும் என்று உத்தவனே கலங்கி போனான். இப்படிலாம் பகவான் பல லீலைகளை செய்து கடைசியில முச்சுகுந்தன்கிற ஒரு யோகீஸ்வரனுக்கு பகவான் அனுக்கிரகம் பண்ணணும்னு, இந்த ஜராசந்தன் அப்படிங்கிறவன் நிறைய சைன்யத்தை அனுப்பி பகவானை யுத்தம் பண்ணி வதம் பண்ணுன்னு சொல்ல அனுப்பினதுனால, அப்ப ஜராசந்தனுக்கு பயந்துண்டு போற மாதிரி பகவான் நடிச்சான். அப்போ எப்ப பார்த்தாலும் இந்த ஜராசந்தனால மதுரால தொல்லை இருக்கேங்கிறதுனால யாரும் நம்மளை தொடக்கூடாதுங்கிறதுக்கு, எல்லா ஜனங்களையும் காப்பாத்தி நிம்மதியா வாழணுங்கிறதுக்காக சமுத்திரத்துக்கு நடுவுல ஒரு பெரிய துவாரகைங்கிற ஒரு பட்டணத்தை நிர்மாணம் பண்ண சொல்லிட்டு பகவான் ஜராசந்தன் அனுப்பின சைன்யத்துக்காக பயந்து ஒரு குகையில போய் மறைஞ்சான். அந்த குகையில முச்சுகுந்தன்ற யோகீஸ்வரரை அந்த மிளேச்சராஜன் வந்து ஒரு உதவிட, உடனே முச்சுகுந்தன் அப்படி எழுந்து அந்த மிளேச்சராஜனை பார்த்தார். அவன் பொசுங்கி போயிட்டான் சாம்பலா. அப்புறம் பகவான் காட்சி கொடுத்து அந்த பகவான் தான் யாருன்னு சொல்ல, பகவான ஸ்தோத்திரம் பண்ண முச்சுகுந்தன், உங்களுடைய திருவடி சேவை எனக்கு வேணும், என் திருவடி சேவை கோபிகைகளுக்கு மட்டும்தான், நீ போய் பத்திரிகாசிரமத்துல நாராயண பாத சேவை பண்ணு முச்சுகுந்தா அப்படின்னு அனுப்ப, உடனே முச்சுகுந்தன் பகவானை சேவிச்சுட்டு கிளம்பினான். அதுக்குள்ள துவாரகைங்கிற பட்டணம் நிர்மாணமாகி அதுக்கு ஒரு கிரகப்பிரவேசம் ஆயிடுத்து. பலராமனுக்கு ரேவதிங்கிற பெண்ணோட கல்யாணமும் ஆயிடுத்து. இப்ப பகவானுக்கு தகுந்த இடத்துல பெண்ணு பார்த்துட்டு இருந்தா, பகவானே ருக்மிணிங்கிற பெண்ணை தூக்கின்னு வந்து கல்யாணம் பண்ணிட்டான் என்று சொல்ல, அந்த ருக்மிணி கல்யாணத்தை விஸ்தாரமா சொல்லணும்னு பரீட்சித்து கேட்டான். அந்த ருக்மிணி கல்யாணத்தை நாளைய உபன்யாசத்துல நாம கடைசி நாள் சச்சங்கமா இந்த வருஷம் மார்கழிய பூர்த்தி பண்றோம். நாளைக்கு ருக்மிணி கல்யாணம். கோபிகா ஜீவனஸ்மரணம். கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா.